இப்போ தவம் பண்ணுறவங்களாம் முக்தி நிலைக்கு போக மாட்டாங்களா? முக்திக்கு போவாங்க, பிறப்பு இறப்பற்ற நிலைக்கு போவாங்க, உச்சகட்ட நிலைக்கு போக முடியாது. அதுலேயே நிறைய கேட்டகரிஸ் இருக்குது, அதில் ஹையஸ்ட் லெவல் வரைக்கும் இருக்குது, அந்த ஹையஸ்ட் லெவல்லாம் போக முடியாது. இன்னொரு மனதை குளிர்வித்தால் புண்ணியம், இன்னொரு மனம் கஷ்டப்பட்டால் பாவம். அடுத்து வெளியில் அப்படியே வரேன், வெளியில் வந்தோடனே செக்யூரிட்டி நிற்கிறார், ரொம்ப இல்லை 2 நிமிஷத்தில் வெளியிடறார் செக்யூரிட்டி நிற்கிறார், அவருக்கு ஒரு 5 ரூபா அடித்து சல்யூட்டை பார்க்கணும். வாழ்க்கையில் அவளுக்கு பெரிய சல்யூட்டை பார்க்கல, அப்புறம் பணமே கொடுக்கலாம், எப்போ போனாலும் சல்யூட்டு தான், சும்மா சும்மா சல்யூட்டு. இது நம்ம சல்யூட்டுக்கு பண்ணுறது, பல பேர் இதுலேயும் மாட்டிக்கிறீங்க, சல்யூட் அடிக்கிறோம், 4 பேர் நம்மளை மதிக்கிறான்ற திமுரு கெத்தாகி அது அகங்காரமாகி ஒரு கட்டத்தில் கர்ம வினையாக போகுது. அப்போ ரூமுக்கு போனே பேக் கொண்டு வந்து வைப்பான் அவனுக்கு, அப்படியே கீழே இறங்கி நடந்து வந்தேன் அப்படின்னா அங்கே ஒரு 2 உயிர்கள் உட்காந்து ரொம்ப சோகத்தில் உட்காந்துச்சு, ரெண்டுமே பசங்க தான், பக்கத்தில் போய் உட்காந்து கேஷுவலாக பேச ஆரம்பிச்சு ஞானம்னா என்னன்னு சொல்லி ஒரு 15 நிமிஷம் விளக்கு கொடுத்தேன், அப்படியே ஜாலியாகிட்டான். 24 மணி நேரத்தில் எத்தனை மனங்கள் உங்களால் குளிர்விக்கப்படப்பட்டது, குளிர்விக்க செய்யப்பட்டது, அந்த குளிர்விச்சிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சது, சரியான பாதையில் போயிட்டீங்கன்னு அர்த்தம், கர்மா கழியும், பெரிய பிரச்சனை வந்து நான் ஓடி போயிடும், பெரிய ப்ராப்ளம்ஸ் வராது, பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், அருள் சேர்ப்பீங்க, இறை அனுகிரகம் சேர்ப்பீங்க, கர்ம வினைகள் அழியும், முக்தியை நோக்கி ஒவ்வொரு நொடியும் பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க. பிப்ரவரி 20ஆம் தேதி கேஎல் அதாவது குலாலம்பூர் மலேசியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மலேசியா மற்றும் அதை சார்ந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு சத்சங்கம் வந்து ஏற்பாடு செஞ்சுருக்கோம். அதை தொடர்ந்து ஈப்போ மற்றும் பெராக் பகுதியில் இருக்கிறவங்களுக்காக ஈப்போவில் பிப்ரவரி 22ஆம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சத்சங்கம் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதை தொடர்ந்து பிப்ரவரி 25ஆம் தேதி அதே மலேசியாவில் உள்ள ஈப்போவில் 1 நாள் பரம்பொருள் யோகம் நேரடி வகுப்பு காலை 8 மணி முதல் மாலை 8 மணி வரைக்கும் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஸோ மலேசியாவில் இருக்கக்கூடிய கேஎல் அதை சார்ந்த பகுதியில் இருக்கிறவங்க செரம்பான் அது மட்டும் இல்லாமல் ஈப்போ பெராக் அந்த பகுதியில் இருக்கிறவங்க எல்லாருமே தாராளமாக கீழே உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா அதை பூர்த்தி பண்ணிவிட்டு உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். அதை தொடர்ந்து ஸ்ரீலங்காவில் நிறைய ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் வந்து எங்களுக்கும் இந்த யோக பயிற்சி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கணும் நல்லா இருக்கும்னு கேட்டுக்கொண்டதற்கு இணங்க ஸ்ரீலங்காவில் ஜஃப்னா அப்படின்ற பகுதியில் மார்ச் 3ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் பரம்பொருள் யோகம் 1 நாள் நேரடி வகுப்பு வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்ரீலங்கா மற்றும் அதை சார்ந்த பகுதியில் இருக்கிறவங்க தாராளமாக இந்த ஸ்ரீலங்கா வகுப்பில் வந்து கலந்து கொள்ளலாம். வணக்கம், என் பேர் பாலா, நான் மன்னாரோடைய எழுத வந்திருக்கேன். மகாவிஷ்ணு அண்ணாவோட வீடியோஸ் வந்து நான் ரெகுலராக 4 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன், ரெகுலராக பார்த்துக்கிட்டே இருக்கேன். அவங்களோட வகுப்பு நான் அட்டன் பண்ணணும்னு பல முறை முயற்சி பண்ணியிருக்கேன், அதனால் இது வரைக்கும் நான் முடிஞ்சதில்லை. அண்ணாவை நேராக பார்க்கணும் அப்படின்லாம் ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன், இன்றைக்கி தான் அதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு. நான் ஏதாவது பெரிய மன வருத்தம் கஷ்டத்தில் இருப்பேன், அப்போ வந்து அண்ணாவோட ஸ்பீச் கேட்பேன், கேட்டோன்னே எனக்கு அந்த மன வருத்தம்லாம் எப்படி எங்கே புணிச்சுனே தெரியாது. அப்படியே அவரோட ஸ்பீச் வந்து என்னோடய மன வருத்தத்துக்கு அவர் சொல்கிற பதில் மாதிரி தான் இருக்குமே தவிர அவர் ஏதோ பேசுகிற மாதிரி தெரியாது, எனக்காக அவர் பேசின மாதிரி தான் இருக்கும். ரெகுலராக பார்த்துக்கிட்டுருக்கேன், இன்னும் நான் அவங்க கிளாஸ் நான் இது வரைக்கும் அட்டன் பண்ணது கிடையாது, விரைவில் அட்டன் பண்ணணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இப்போ தவம் பண்ணுறவங்களாம் முக்தி நிலைக்கு போக மாட்டாங்களா? முக்திக்கு போவாங்க, பிறப்பு இறப்பற்ற நிலைக்கு போவாங்க, உச்சகட்ட நிலைக்கு போக முடியாது. அதுலேயே நிறைய கேட்டகரிஸ் இருக்குது, அதில் ஹையஸ்ட் லெவல் வரைக்கும் இருக்குது, அந்த ஹையஸ்ட் லெவல்லாம் போக முடியாது. இன்னொரு மனதை குளிர்வித்தால் புண்ணியம், இன்னொரு மனம் கஷ்டப்பட்டால் பாவம். முடிஞ்சு போச்சா? இது உங்களுக்கு புரியுதா? இது கிளியராக புரிஞ்சிருச்சுனாவே என்ன பண்ணுவீங்கன்னா டைம் பார்த்தா இந்த 24 மணி நேரத்தில் எத்தனை மனசை குளிர்விக்க போகிறோன்னு ஓடிக்கிட்டே இருப்பீங்க. மணி கூட கேட்டார், ஃபாரின் வந்திருந்தாப்புல கூட வரும்போது, நம்ம வாலண்டியர் தான், அங்கே இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ்லாம் இதை பார்த்துட்ருக்காப்புல, என்ன விடிஞ்சதுலேருந்து இதே போலப்பா தெரியுறீங்க, ஏன்டா எதுவும் தப்பு எதுவும் பண்ணுறேன்டா, ஏன்டா இப்படி பேசுகிறேன், என்னங்க யாரை பார்த்தாலும் ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டே இருங்க. எங்கே இருந்து ஆரம்பிக்குது என்னோடய ஒரே 1 நாள் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் சொல்கிறேன். காலையில் எழுந்திரிச்சேன், காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சேன், 6 மணிக்கு எந்திரிச்சேன். 6 மணிக்கு எந்திரிச்ச உடனே ரூம் செக் அவுட் பண்ணுறேன், ரூம் செக் அவுட் பண்ணக்கூடிய ரிசப்ஷனிஸ்ட் ஒருத்தங்க இருக்கேன், அவங்களுக்கு எல்லாம் பேமெண்ட் பண்ணியாச்சு, அவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன். கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த பொண்ணு அந்த 1000 ரூபாய் வாங்கினோன்னே ஃபோமி 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 அப்படி, என்னம்மா 1000 ரூபாய் பார்த்ததே இல்லையா நீ, உனக்கு தாம்மா இது அப்படின்னோடனே தேங்க்யூ ஸோ மச் இது அவ்வளோதான் வார்த்தை, அவ்வளோதான். அந்த உள்ளத்தை என்னால் ரீட் பண்ண முடியும், அந்த உள்ளம் எவ்வளோ நெகிழ்ந்துருக்கும் அந்த 1000 ரூபாயை வாங்கும்போது.
அந்த பொண்ணுக்கு என்ன வீடு இருக்காதா, குழந்தைங்க இருக்காதா, கல்யாணம் இருக்காதா, அப்பா அம்மா இருக்க மாட்டாங்களா, இல்லை அந்த ஹோட்டலில் வேலை பார்க்கக்கூடிய அந்த பொண்ணு என்ன இப்போ கோடி கோடியாக சொத்து சேர்த்து பெரிய லெவலில் பெரிய நாட்டுக்கு மகாராணி ஆகிட்டாளா, இல்லை இந்த 1000 ரூபாயை கொண்டு போய் ஒரு வீடு தான் கட்டிட போகிறாளா, அந்த 1000 ரூபா கொடுத்தோன்னே அந்த மனம் குளிர்விக்கப்பட்டதா இல்லையா? நான் பாஸ் அந்த இடத்துல. அடுத்து வெளியில் அப்படியே வரேன், வெளியில் வந்தோடனே செக்யூரிட்டி நிற்கிறார், ரொம்ப இல்லை 2 நிமிஷத்தில் வெளியிறார் செக்யூரிட்டி நிற்கிறார், அவருக்கு ஒரு 500 ரூபா. அடித்த சல்யூட்டை பார்க்கணும், என் வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய சல்யூட்டை பார்த்ததில்ல. அப்புறம் பணமே கொடுக்கலாம்னு எப்போ போனாலும் சல்யூட்டு தான், சும்மா சும்மா சல்யூட்டு. இது நம்ம சல்யூட்டுக்கு பண்ணுறது, பல பேர் இதுலேயும் மாட்டிக்கிறீங்க, சல்யூட் அடிக்கணும், 4 பேர் நம்மளை மதிக்கிறான்ற திமுரு கெத்தாகி அது அகங்காரமாகி ஒரு கட்டத்தில் கர்மவினையாக பகிர்ந்துருது. ரொம்ப கவனமாக இருக்கணும் உதவி பண்ணும்போது. அந்த உயிருக்கு கொடுத்துட்டு எப்படி நினைப்பேன் அப்படின்னா, இந்த உயிருக்கு இந்த 500 ரூபா ஏதோ ஒரு ரூபத்தில் பயன்படட்டும், இறைவா இந்த உயிரை நல்லா பார்த்துக்க அப்படி நினச்சி கொடுக்குறேன். அப்புறம் காரில் ஏறுறேன், காரில் ஏறி ஒரு 2.5 மணி நேரம் டிராவல் பண்ணி வேறு ஒரு ஏரியா போகிறோம், வேறு ஒரு ஏரியா போனோன்னே அங்கே போய் இறங்குறேன், அந்த கேப் டிரைவருக்கு ஒரு 300 ரூபா கொடுக்குறேன். நான் சொல்கிறது பூரா அந்த நாட்டு கரன்சி, இந்த நாட்டு கரன்சியில் வேல்யூ ஜாஸ்தி, இந்தியாவோட வேல்யூவோட ஜாஸ்தி. அந்த நாட்டு கரன்சி வேல்யூ போய் இன்னொரு 300 ரூபா கொடுக்குறேன். அவன் ஷாக், அவ்வளோ நேரம் கிட்ட பேசவே இல்லை, காரில் உட்காந்து வந்தேன், லூஸு மதிக்காமையே வரான், குடுப்பியாடா நீ, டோல்கேட்டுக்கு 200 ரூபா கொடுப்பேன்னு மிரட்டிகிட்டே அவன் கொடுக்குறேன்டா, போடா ஏன்டா இப்படி பண்ணுறேன். அப்புறம் டோல்கேட்டு அன்றைக்கி ஃப்ரீ, சரி அதனால் விட்டாச்சு. அதுக்கப்புறம் உள்ளே போனேன், டோல்கேட்டுக்கு கேட்ட காசுக்கு மேலே 300 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம், சந்தோஷப்படுவானா மாட்டானா, ஒரு மாதிரி ஐ கையெல்லாம் நடிங்க வந்து மறுபடியும் தப்பாக நினச்சிட்டேன், என் நம்பர் எடுத்துங்க, எப்போனாலும் கூப்பிடுங்க, வழக்கமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய ரேட்டோட கம்மி ரேட்டுக்கு நான் உங்களுக்கு பண்ணித்தரேன்றான். மாறுதான் மாறலையா? ஓகே, முடிச்சுட்டு மறுபடியும் அடுத்த ஹோட்டல் வரேன், அதே மாதிரி அந்த ரிசப்ஷனிஸ்ட்டுக்கு, அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய வாட்ச்மேனுக்கு, அப்புறம் ரூமுக்கு போனோன்னு பேக் கொண்டு வந்து வைப்பான் அவனுக்கு, இது பணம். அப்படியே கீழே இறங்கி நடந்து வந்தேன் அப்படின்னா, அங்கே ஒரு 2 உயிர்கள் உட்காந்து ரொம்ப சோகத்தில் உட்காந்துருச்சு, ரெண்டுமே பசங்க தான், பக்கத்தில் போய் உட்காந்து கேஷுவலாக பேச ஆரம்பித்தேன், ஞானம்னா என்னன்னு சொல்லி ஒரு 15 நிமிஷம் விளக்கம் கொடுத்தேன். அப்படியே ஜாலியாகிட்டானுங்க, இப்படித்தான் வாழ்க்கையை வாழணுமா? ஃபாரினர்ஸ் ஒரு 2 பேர் சந்தோஷமாயிட்டான், அந்த உயிர் அந்த இடத்துல 2 உயிரை தெளிவுபடுத்துகிறேன். அப்போ என்ன, பணம் கொடுத்தும் குளிர்விக்கிறேன், தெளிவை கொடுத்தும் குளிர்விக்கிறேன். இன்னும் ஒரு சில இடத்துல என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு டிரைவர் ஒருத்தன் ஆட்டோவில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன், ஆட்டோவில் கூட்டிகிட்டு போயிட்டுருமா, எனக்கு தெரிஞ்ச ரோடு தான், எல்லாம் நான் பார்த்தது தான், 6-7 டைம் மேலே அந்த கண்ட்ரி போயிச்சேன், எனக்கு தெரியாத கண்ட்ரி அந்த ஏரியா எல்லாமே தெரியும் எனக்கு. போனோன்னே இதுதான் இது, இந்த ரோடு பாருங்க இதுதான் இது, அந்த ரோடு பார்த்தீங்களா அதுதான் இது, இந்த பில்டிங் பார்த்தீங்களா இதுதான் இதுன்ட்டு வரேன், எல்லாம் தெரிஞ்சது தான். இருந்தாலும் சந்தோஷத்தை கேட்டுக்கிட்டே வரும். அப்படிங்களா, சரிங்க, சூப்பருங்க, செமங்க, இது என்னங்க அது என்னங்க தெரியாத மாதிரி கேட்குறேன். ஏன் ஒரு ஃபாரினர் ஒருத்தர் நம்ம ஊருக்கு வந்திருக்கான், நம்ம ஊருக்கு வந்த ஃபாரினருக்கு நம்ம தான் ஊரை சுற்றி காட்டணுன்ற பொறுப்போடு சுற்றி காமிச்சிட்டு இருக்கான். இப்போ அவனுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குது, எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறன்ற அந்த விஷயம் அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது, எஸ்ஆர்னோ. அப்போ அந்த சந்தோஷத்தை நான் ஏன் கெடுக்கணும், எனக்கு எல்லாம் தெரியும்டா, வண்டி மட்டும் ஓட்டுறான்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் இப்படின்றதுக்குள்ளே சொல்லிடலாம். ஆனால் அப்படி சொல்ல, சரி போய் தொலைது, சொல்லு என்ன பண்ணுறது, நீ சந்தோஷமாக இருக்க சொல்லுன்னு சொல்லி சில நேரத்தில் ஒன்றும் தெரியாத மாதிரியே கேட்டு வரும். அவனு எல்லாம் பேசி முடிச்சுட்டு சில நேரத்தில் ரொம்ப மொக்க போட்டான்னு நிறுத்துறா போதுன்றோம், நான் டார்ச்சர் பண்ணிடுவானுங்க. சில நேரங்களில் சில உயிர்கள் ஜென்யூனாக பேசுது, ரொம்ப தன்மையாக பேசுனா ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்டுப்பேன், மேக்ஸிமம் ஒன்றும் தெரியாத மாதிரி தான் கேட்டுப்பேன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா ஒன்றும் தெரியாது. அந்த நேரத்தில் ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்கும்போது அந்த மனம் என்ன ஆகுது, என்னங்க ஆகுது, சந்தோஷமாகுது. சரி ஓகே, அதுக்கடுத்து சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தரை சந்திக்கிறேன். அந்த ஒருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற ஒரு ஃபாரினர் ஒரு லேடி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, அந்த லேடிக்கு கல்யாணம் ஆகலை, நான் குழந்தை மட்டும் கையில் இருக்கு. இப்படியோ நடந்துருச்சு, ஏதோ பஞ்சாயத்து நடந்துருச்சு, அந்த புள்ள போ முடியாத ஒரு சூழ்நிலை நடுத்தருவில் நிற்கிது. அவங்க ஃப்ரெண்ட்லியாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, இவங்களுக்கு நீங்கள் பிளஸ் பண்ணணும், பிளஸ் பண்ணி அந்த குழந்தை வாழ்க்கையை மாற்றுறது, அந்த லேடியோட வாழ்க்கையை மாற்றுறது வேற, அதை தாண்டி அந்த குழந்தையோட முழு எஜுகேஷன் சப்போர்ட் செலவும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டேன். இது பெருமைக்கு சொல்கிறது கிடையாது. இப்போ அந்த குழந்தை வெளிநாடுகளில் வெளியூர்களில் எங்கே படித்தாலும் இன்றைக்கி அப்பா கிடையாது அந்த குழந்தைக்கு, பட் அந்த குழந்தையோட செலவை நம்ம ஏற்றுக்கிறோன்னு சொல்லியிருக்கோம். அந்த மனம் குளிர்விக்கப்பட்டிருக்குமா பட்டிருக்காதா? இதை ஏன் உங்களுக்கு யாரும் வெளிப்படையாக சொல்லித்தர மாட்டாங்கன்னா தெளிவாக புரிஞ்சுங்க. ஒரு நல்லது செய்யும் போது அப்போ இவன் எதிர்பார்த்து தான் அந்த நன்மையை செய்கிறானான்னு சொல்லி யார் சொல்லி கொடுக்குறாங்களோ அவங்க மேலே உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து ஸ்பாயில் ஆகும். நீங்கள் என்னை கேவலமாக நினச்சா என்ன, நினைக்காட்டி என்ன, நீங்கள் ஃபார்முலாவை தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்லித்தரேன், மறைச்சி வச்சு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. 24 மணி நேரத்தில் எத்தனை மனங்கள் உங்களால் குளிர்விக்கப்படப்பட்டது, குளிர்விக்க செய்யப்பட்டது, அந்த குளிர்விச்சிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சது, சரியான பாதையில் போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். கர்மா கலியும், பெரிய பிரச்சனை வந்ததுன்னா ஓடி போயிடும், பெரிய ப்ராப்ளம்ஸ் வராது, பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், அருள் சேர்ப்பீங்க, இறை அனுகிரகம் சேர்ப்பீங்க, கர்ம வினைகள் அழியும், முக்தியை நோக்கி ஒவ்வொரு நொடியும் பயணம் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ இன்னைக்கு காலையில் என்ன நான் புண்ணியம் பண்ணுறேன் சொல்லுங்கள்.
இப்போ நீங்கள் கொடுக்குற ஃபீஸுக்கு நான் பேசுகிறதுக்கு எதாவது சம்மந்தம் இருக்கா? உங்கள் மொத்த சொத்து எழுதி கொடுத்தீங்கனாலும் பத்தாது, நான் பேசுகிறதுக்கெல்லாம். உங்கள் மொத்த சொத்தில் உங்களே எழுதி கொடுத்தீங்கனாலும் பத்தாது. பத்துமா? நான் பேசுகிறதுக்கெல்லாம் விலை நிர்ணயம் செய்ய முடியுமா? ஹோட்டல் இருக்குது, ஹோட்டலுக்கு கொடுக்கணும், மற்ற வாலண்டியர்ஸ் இருக்காங்க, அவங்களுடைய ஐ மீன் வாலண்டியர்ஸ்க்குனா ஐ மீன் நம்மளுடைய இப்போ இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ் இல்லை, நம்மளுடைய ஆசிரமத்தில் வேலை செய்யக்கூடிய வாலண்டியர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், மற்ற விஷயம். அதுக்கு தான் இந்த பணம். நான் சொல்லி கொடுக்குற ஞானத்துக்கும் நீங்கள் கொடுக்குற பணத்துக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இல்லை ஏதாவது பணம் கொடுக்க முடியுமா? இல்லை மகாவிஷ்ணு உனக்கு ஒரு 10 கோடி பணம் தரேன், பேசு ஒரு 10 நிமிஷம் அப்படின்னா பேசிடுவேன் நான். ஸோ பணம் ஒரு விஷயம் அல்ல. நீங்கள் எதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த நாள் இந்த நொடி பொழுது இறைவன் எனக்கு கொடுத்துருக்கிறானே, இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. இது ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. எதுக்கு இந்த நாளை கொடுத்துருக்கிறாரு? இந்த 24 மணி நேரத்தில் உன் கருமவினை எப்படிலாம் கழிக்க போறன்றக்காக கொடுத்துருக்கிறாரு. இப்போ நான் உங்களை எதாவது என்ஜாய் பண்ண வேணான்னு சொல்கிறேன்னா நான் நல்லா புரிஞ்சுங்க. இப்போ இதெல்லாம் பண்ணுறதுனால நீங்கள் எதுவும் என்ஜாய் பண்ணக்கூடாதுலாம் கிடையாது. என்ஜாய் பண்ணாமே உங்களாலாம் இருக்க முடியாது. வாய்க்கிலேயே நீங்கள் பொய் வேணால் பேசலாம், அப்படிலாம் இல்லை தம்பி. எனக்கு எந்த சிந்தனையும் இல்லை, எந்த ஆசையும் இல்லை, எந்த சிந்தனையும் இல்லை, எந்த ஆசையும் இல்லைன்னா இந்நேரம் வள்ளலார் மாதிரி ஒளி உடலாகி கரைஞ்சிருப்பீங்க நீங்கள். நீங்கள் என்ன அவ்வளோ அந்தளவுக்காக இருக்கீங்க நீங்கள், அப்படிலாம் இல்லை, பொய் அது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, வெளிப்படையாக அந்த விஷயத்தை உண்மையை சொல்லித்தரேன், நல்லா புரியும். அப்படிலாம் ஆசையெல்லாம் டக்குன்னெலாம் விட்டுட்டுலாம் வர முடியாது யாராலையும். ரூட் என்ன அப்படின்னா, ஆசையை அனுபவிச்சுட்டு இருக்கும்போதே ஆன்மீக பயணத்தையும் மேற்கொள்ளணும். அப்போ தான் ஆசையின் பிடியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட முடியும். நானே இன்னும் மொத்த ஆசையிலேருந்து விடுபடலை. ஓப்பன் ஸ்டேட்மெண்ட், வெளிப்படையாக சொல்கிறேன். வாண்டடாக சில கொக்கிகளை போட்டு வச்சுருக்கேன், அது செயல்படக்கூடிய விஷயங்கள் வேறு. ஸோ சில பல ஆசைகளிலிருந்து முழு ஆசையை துறந்தவனால் முதல்ல பேசவே முடியாது. அது தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல முழு ஆசையை ஒருத்தர் திறந்துட்டான் அப்படின்னா, முழு மனம் ஜீரோக்கு போயிடுச்சு, சூன்யத்துக்கு போயிடுச்சு அப்படின்னா அவனால் பேச முடியாது, பேச்சு வராது. ஏன் வராது? இப்படியே உட்கார்ந்துருவான். அப்படி உட்கார்ந்தானே அவனுக்கு அவ்வளோ ஆற்றல் கிடைக்கும். ஏன் அப்படி உட்கார்றான்? இதெல்லாம் பண்ணி உங்களுக்கு என்ன, இத்தனை வருஷம் 40 வருஷம் என்னென்னமோ பண்ணி என்னமோ கிடைச்சதில்ல உங்களுக்கு. ஒன்றுமே பண்ணால் இப்படியே உட்காந்தானா அதோட பல கோடி மடங்கு அவனுக்கு கிடைக்கும் உள்ளுக்குள்ளே. இப்போ எதுக்கு அவன் வெளியில் போய் என்னத்தை பண்ண போகிறான்? ஆனால் நமக்கு ஆசை, இன்னும் கொஞ்சம் வேலை பார்க்கணும், அங்கே போகணும், இங்கே போகணும், இன்னும் ஊர் சுற்றணும், இப்படிலாம் இருக்கிறதுனால சம்பாதிக்கிறோம். சம்பாதிக்கிறதுனால வருமானம் வருது. வருமானம் வர்றதுனால மற்ற விஷயங்களுக்காக நாம் பயன்படுத்துகிறோம். எத்தனை மனதை நீங்கள் குளிர்விக்க செஞ்சீங்க? இப்போ எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கீங்க, இப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கணும். உங்களால் உண்மையாகவே ஒரு மனசு சந்தோஷப்பட்டுச்சுன்னா புண்ணியம், உங்களால் ஒரு மனம் கஷ்டப்பட்டது என்றால் பாவம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.